இனிமே அண்ணாமலைய தாறுமாறு ஐடிங்களும் சரி எல்லாத்தையும் சரி கடுமையாக விமர்சனம் பண்ணுவோம். பொதுவாக வந்து தமிழிசை பொன்னார் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கும்போது ஐயோ டெல்லியை தப்பாக நினச்சிப்பாங்களோ கூட்டணி ஏதாவது போயிடுமோன்னு ஒரு விதமாக பாலிஷ்டாக பேசுவாங்க. ஆனால் அண்ணாமலை வழக்கமாக அப்படி பண்ணுறதில்ல. என்னுடைய அரசியல், என்னுடைய பாணி, என்னுடைய ஸ்டைல் இப்படித்தான் இருக்கும். இஷ்டம் இருக்கிறோம் கூட இருக்கு. முத்துராமலிங்க தேவர் அண்ணா மோதலை பத்தின அந்த கதை முக்கியமானதே அல்ல. ஆனா இதை எடுத்துட்டு வர்றதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, மறுக்கிறதுக்கு அதிமுகவுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா இந்த காரணம் எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து அவ்வளவு ரசனைக்குரியதான் நமக்கு படல. கட்சியோட கருத்துன்னு சொன்னாரா, கட்சியோட தலைமையோட கருத்துன்னு சொன்னாரா? உங்களை எழுதி தட்டுமான தனிப்பட்ட கருத்தை என்னைக்கு நான் வந்து ஜெயக்குமார் பேசுறது கிடையாது. டெல்லி மேலிட தலைமையோட உத்தரவு இல்லாம ஆதரவு இல்லாம அண்ணாமலையால இந்த எக்ஸ்டெண்டுக்கு பேச முடியுமா? ஏற்கனவே வந்து அவர் பேசி எங்களை கண்டனம் தெரிவிச்சு நாங்களை வந்து இந்த மாதிரி வந்து மாநில தலைவர் பேசிட்டு இருக்காரு இப்படி அவர் அடைக்குவீங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதிமுக தலைமை இந்த அண்ணா குறித்து அண்ணாமலை குறித்து பேச வேண்டாம்னு உத்தரவு அப்படிங்கிற செய்திய யார் கசிய விட்டது? எந்த எல்லைக்கும் போவேன். டெல்லியில இருந்து அண்ணாமலை பேச வேண்டாம்னு உத்தரவு வரல, அதிமுக தலைமை கிட்ட இருந்து ஜெயக்குமார் சீசன்முகம் பேச வேணாம்னு சொன்னா யார் பலவீனமா இருக்கா? என்டிஏவுக்கு தமிழ்நாட்டுல ஹெட் யார்? அண்ணாமலை. தவறு, நீங்களே அண்ணாமலைன்னு சொல்லிட்டீங்களே. இல்ல ஆக்சுவலா வந்து அதிமுகன்னு சொல்ல வந்து அது வாய்த்தவரி அண்ணாமலைன்னு வந்துருச்சு. நிறுத்து இதோட பேச்ச. அண்ணாமலை இன்னும் பல டிராமாக்களை பண்ண போறாரு. எடப்பாடி பழனிசாமியும் வந்து அந்த டிராமாக்கு கூடுதலா இன்னும் ஒரு ஸ்கிரீன் எழுதி கொடுக்கலாம், இல்ல இவரும் டிராமால இறங்கி விளையாடலாம். இன்னும் பல காட்சிகள் இருக்கு. பிரதமர் பேசும்போது கடவுளே வந்து என்ன இந்த மசோதாவை நிறைவேற்றதுக்காக அனுப்பி வச்சாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து அந்த ஸ்பீச்ல தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியா 9 வருஷமா ஆட்சியில் அவங்க தானே இருந்தாங்க. இப்போது மகளிருடைய அதிகாரம் வைத்து ஒன்றிய அரசுக்கு திடீர் ஆர்வம் வந்திருக்கா? இந்த டீலிமிட்டேஷன் எல்லா வகையிலும் வட இந்தியா தென்னிந்தியான்னு கூட கிடையாது, ஒரு 5 மாநிலங்கள் வெர்சஸ் மீறி இருக்கிற எல்லா மாநிலங்கள்னும் பிரிங்கிற இந்த பிரிகிற இந்த பாகுபாடு எப்படி செய்ய போறாங்க? ஆனால் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா நாங்கள் முறைப்படி செய்ய போறோம், நமக்கு அப்போதான் பயம் வருது. பாஜக 2024 ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் 2026-27 நடந்துரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த கார்டை வந்து 33% இடஒதுக்கீட்டுக்காக மூவ் பண்ண மாதிரி தரல. இந்த டீலிமிட்டேஷன் வார்த்தையை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. வணக்கம், நியூஸ் ஆஃப் த வீக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கலைபரமே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அட் சேம் டைம் வந்து டெல்லியில் எடுத்துக்கிட்டால் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கி அங்கே வந்து மகளிர் மசோதா, அதுக்கப்புறம் வந்து சந்திராயனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறது மாதிரியான விஷயங்களில் எம்பிக்களுக்குள்ள ஒரு கடுமையான ஆர்கியூமெண்ட், அதுக்கப்புறம் வந்து நீ உக்காடுறா வாடா போடான்னு ஒருமையில் சில சத்தங்கள், இந்த மாதிரி நாடாளுமன்றமும் வந்து ஒரு மாதிரி அமளியில் தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து செய்தி அரங்கம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகளாக இருந்தாலும் கூட, ஆனால் இந்த வாரம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் முக்கியமான வாரம் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்லையான்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு யூஸ்வலாக இருந்தாலும் கூட வெளிப்படையாக வந்து கூட்டணி இல்லை அப்படின்ற குரல் வந்து அதிமுகக்குள்ளேருந்து வந்திருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான வாரம் இது. ஸோ அந்த செய்திகளெல்லாம் அலசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் நெல்சன் இருக்காரு. ஃபஸ்ட்டு அவரை நம்ம இன்வைட் பண்ணிவிடுவோம். வணக்கம் நெல்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மொத்தம். இந்த வாரம் போதே அடிதடி பரபரப்பு ஆக்ஷன் சீக்வன்ஸு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து இந்த வாரம் நடந்திருக்கு. இதில் வந்து முக்கியமாக நம்ம மஸ்ட்டு பேச வேண்டியது அதிமுக பாஜக கூட்டணி. இதுவரைக்கும் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஈவன் எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபோட்டோவை எரிச்சப்போ கூட கூட்டணி இல்லை அப்படின்ற வார்த்தையை அதிமுக சொல்லலை. ஜெயலலிதாவை ஊழல் குற்றவாதின்னு வந்து அண்ணாமலை சொன்னப்போ கூட அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு அவங்க வாய் திறக்கலை, ஒரு கண்டன தீர்மானத்தோடு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அண்ணாவை பற்றி பேசினதும் திடீர்னு வந்து சி வி சண்முகம் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாரு, மதுரையில் செல்லூர்ராஜ் ஒரு பக்கம், சென்னையில் ஜெயக்குமார்னு அண்ணாமலையை வந்து பயங்கரமாக விமர்சித்து இனிமே வந்து அந்த கூட்டணியே கிடையாது, அண்ணாமலை வந்து லிமிட்டை தாண்டிட்டார், இனிமேல் கூட்டணியே மாட்டோம் அப்படின்னு ஜெயக்குமார் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டார். இதில் முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, செய்தியாளர்களும் ஜெயக்குமார்கிட்ட இல்லைங்க நீங்கள் பொதுவாக தனிப்பட்ட நிறைய கருத்து சொல்லுவீங்க, இது உங்கள் தனிப்பட்ட கருத்தா அப்படின்னு கேட்கும்போது இது கிடையாது, எங்கள் தலைமையோட கருத்து, கட்சியோட கருத்து அப்படின்ற இடத்த வந்து ஜெயக்குமார் பதிவு பண்ணுறாரு.
அப்போ வந்து முக்கியமாக இதில் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியும் வந்து கூட்டணி வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரா அப்படின்ற இடத்துக்கு நம்ம நகரும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லியில் வந்து அமித்ஷா சந்திச்சுட்டு வராங்க. அந்த கூட்டம் வந்து நம்ம டெல்லியில் விசாரித்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அதிமுக பாஜக வந்து அது சுமூகமாக போகலை. அங்கே அமித்ஷா வந்து சில தொகுதிகள் கேட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து அதெல்லாம் எங்களுக்கே ஸ்ட்ராங்கான தொகுதி, நாங்கள் அங்கே நின்று கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவோம், நின்னா உங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறோம், அதையே போய் கேட்குறீங்கன்னு அங்கே சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த தொகுதியில் பாருங்கள் ஒரு 50-50 பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டபுள் மைண்டடாக தான் எடப்பாடி பழனிசாமி வந்து வந்திருக்காரு. என்னடா நம்ம கையை மீறி சில தொகுதிகள்லாம் போதேங்கிற விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் வந்து சரி அப்போ நாம் வந்து சீட் பேரத்தை வந்து ஏற்றி ஆகணும், நமக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு தான் வந்து இங்கே வந்து அண்ணாமலை நமக்கு இருக்க ஈசி டார்கெட் அண்ணாமலை தான், அண்ணாமலை நம்ம செய்வோம் அப்படின்னு சி வி சண்முகம், ஜெயக்குமார், செல்லூர்ராஜெல்லாம் விட்டால் அண்ணாமலையை வந்து கடுமையான எதிர்வினை. பொதுவாக வந்து தமிழிசை பொன்னார் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கும்போது ஐயோ டெல்லியை தப்பாக நினச்சிப்பாங்களோ கூட்டணி ஏதாவது போயிடுமோன்னு ஒரு விதமாக பாலிஷ்டாக பேசுவாங்க. ஆனால் அண்ணாமலை வழக்கமாக அப்படி பண்ணுறதில்ல. ஸோ இந்த வாட்டியும் வந்து இறங்கி சி வி சண்முகத்தை அவரும் அவர் இஷ்டத்துக்கு வெளுத்து எடுத்திருக்காரு. 6 மணிக்கு மேலே எப்படி பேசுவார், கையில் என் கை 10 வருஷமாக துப்பாக்கி பார்த்த கை இது, ஈடிலாம் ஞாபகம் இருக்கா இப்படின்ற மாதிரியான ஒரு பகிரங்க மிரட்டலாகவே வந்து அந்த செயலர் சந்திப்பை வந்து முடிச்சிருக்காரு. இந்த ஓவராலாக நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது ஒரு ட்ராமான்னு நம்ம அப்போலேருந்தே நம்ம ஒன்னிண்டியா தமிழ் அரசியலையும் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் வந்து சம்பப்பாயும் முடிஞ்சிருக்கு. இதை ட்ராமான்னு பார்க்குறீங்களா இல்லை இந்த நெருப்பு மேலே இப்போதைக்கு ஒரு சாம்பல் பூத்திருக்கு ஆனால் அந்த நெருப்பு உள்ள அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 1969 பிறகு தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் அண்ணாவை பேக் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு அண்ணாமலையை வந்து அமித்ஷா பேக் பண்ணுறாரு, இன்னொரு அண்ணாத்துறையை வந்து அதிமுக பேக் பண்ணுறாங்க. உண்மையிலே இது அண்ணாவோட மாண்புக்கு இழுக்கு வந்து தான் அதிமுக இப்படி கொந்தளிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் நமக்கு தெரியல. அப்புறம் இந்த முறை செல்லூர்ராஜ் கேட்குறாரு அண்ணாவை தப்பாக பேசியிருக்காங்க, திமுக அமைதியாக இருக்கலாமா அப்படின்னு திமுகவை வேற துணைக்கி அழைக்கிறாங்க. கடந்த கால அதிமுக பாஜக சர்ச்சைகள் எல்லாம் பார்க்குற போது நாடகம்ங்கிற வார்த்தையை வந்து சாதாரணமாக சொல்லிட்டு நகர்ந்துட முடியாது. அது ஒரு உரசல். நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தபோது கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும்போதும் ஒரு உரசல் இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த உரசல் வந்து ஒரு எல்லையை தாண்டி இருக்கு. அதுக்கு அண்ணா காரணம் இல்லைன்னு நமக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இது வெறும் சீட் தொகுதி பேரத்துக்கான ஒரு உரசலாக மட்டும் நம்மளால் இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலையோட எழுச்சி இதுக்கு முந்தைய பாஜக தலைவர்கள் ஒரு மாநில கட்சியோட தலைமையில் ஒரு தேசிய கட்சி கூட்டணியை அனுசரிச்சுக்கிற போக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படி திமுகவோட தலைமையை ஏற்றுக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக தலைமையை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த போக்கு அண்ணாமலை மாத்துறார். அண்ணாமலையோட இந்த மாற்றம் அவங்க வழக்கமாக என்ன நடக்கும்னா போன வாட்டி 6 தொகுதி கொடுத்தோம், இந்த முறை 10 தொகுதி கேட்கவும், இந்த சீட் பேரத்தை ஏற்றுறதுக்காக தான். இதை இறக்குறதுக்கு அதிமுக கிட்ட இருக்க என்ன ஒரே ஒரு கார்டு இருக்குன்னா எந்த அண்ணாமலையை வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு, எந்த அண்ணாமலையை வச்சு பாஜக வந்து அதிக தொகுதிகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களோ உங்கள்ட்ட இருக்கிற கார்டு அண்ணாமலை தான்னா அந்த அண்ணாமலை கார்டை தானே அடிக்க முடியும். நீங்கள் மோடியோட புகழையோ மோடியோட திட்டங்களையோ ஒன்றிய அரசோட செல்வாக்கையோ இங்கே சரிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு கார்டை எடுத்துகிட்டு வர்றீங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில் நான் பார்கெயின் பண்ணுறதுக்கு, அந்த கார்டே அடிச்சு உடிச்சிட்டா, அந்த கார்டே இல்லை நான் அடிச்சிட்றேன், அண்ணாமலை கார்டை எப்படி தவிர்க்கிறதுங்கிறதுக்கு அண்ணாமலையை எடுத்து கொடுக்குறாப்ல. அதுவும் இந்த மாதிரி அண்ணாமலை வந்து அந்த கார்டை சும்மா அண்ணான்னு எடுத்துகிட்டு வரல, காஞ்சிபுரத்தில் நடந்த கதையை அண்ணாமலை எடுத்துகிட்டு வரல, சேலத்தில் இருந்த கதையை அண்ணாமலை எடுத்துகிட்டு வரல, அவர் மதுரையிலிருந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு வரார். அதுவும் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் அண்ணாவுக்கும் நடந்த கதையை எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ஏற்கனவே மதுரை மதுரைக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் அதிமுகவோட நிலைமை என்ன அப்படிங்கிற புள்ளியை நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி அவர்களுக்கு அண்ணாமலை அண்ணாவை பற்றி பேசினாருங்கிறத விடவும் நீங்கள் இப்போ அண்ணா பக்கம் நிற்பீங்களா முத்துராமலிங்க தேவர் பக்கம் நிற்பீங்களாங்கிற காடை அண்ணாமலை எடப்பாடி தூக்கி போடும்போது அதிமுக என்ன கார்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ யாரும் சப்போர்ட் பண்ணி ஆகணும் இல்லை. இப்போ அஸ்லா இந்த இடத்துல தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இதை வந்து ரொம்ப வெளிப்படையாக அவங்க அண்ணாக்கான ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு அண்ணாவா முத்துராமலிங்க தேவராங்கிற முக்கியம் இல்லை. ஏன்னா அந்த இஷ்யூ வந்து ஈஸியாக நம்ம கிட்ட ஹேண்டில் பண்ண முடியும்னு நினச்சதான் அவங்க அண்ணாமலையை தான் கவுண்டர் பண்ண, நம்ம அண்ணாமலையை கவுண்டர் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். இந்த மொத்த கான்டெக்ட்லையுமே முத்துராமலிங்க தேவர் அண்ணா மோதலை பற்றி நான் வந்த கதை முக்கியமானதே அல்ல. ஆனால் இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, மறுக்கிறதுக்கு அதிமுகவுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனால் இந்த காரணம் எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதா வந்து அவ்வளவு ரசனைக்குரியதாக நமக்கு படலை. அப்புறம் ஜெயக்குமார் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இது கட்சி தலைமை கட்சியோட கருத்துன்னு சொன்னாரா
கட்சியோட தலைமையோட கருத்துன்னு சொன்னாரா? இல்லை, இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது, இது அதிமுகவோட கருத்து தான். இது அதிமுகவோட கருத்துனாலே தலைமை கழகத்தோட கருத்து தான் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அதிமுகவோட தலைமைகளில் ஒருத்தராக தான் ஜெயக்குமார் இதை டிக்ளேர் பண்ணுறாரு இல்லையா? ஆமாம், அதிமுகவோட கருத்துன்னு தான் ஒரு பதிவு பண்ணுறாரு. அப்போ ஏறக்குறைய ஒரு சீட் பேரத்துக்காக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, எவ்வளோ தொகுதி கேட்டாங்க பாஜக, இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு என்ன நம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க? இல்லை, ஆக்சுவலாக இப்போ நம்ம விசாரித்த வரைக்கும் வந்து இது எப்படி அலைன் பண்ணுறாங்க, பாஜக எப்படி அலைன் பண்ணுன்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 20 எங்ககிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் 20ல் ரெட்டலையில் நின்றுக்கோங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிற தலைவர்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துக்கிறோம், அதில் தாமரை எத்தனையில் நிற்கணும், மாம்பழம் எத்தனையில் நிற்கணும், இல்லை சின்ன சின்ன கட்சிகளை தாமரையில் அவங்களை நிற்க வைக்கணுமா, இல்லை அவங்களுக்கு தனி கட்சி கொடுக்கணுமா, இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வந்து 20 தொகுதி ரெட்டலையில் மட்டும் நில்லுங்க அப்படிங்கிறது தான் டெல்லியோடைய டிமாண்ட். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து, யார் இங்கே பெரிய கட்சி தமிழ்நாட்டில், நான் கூட்டணிக்கு தலைமை, நான் தான் அதை முடிவு பண்ணுவேன், நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுங்கிறது தான் இப்போ இந்த சிக்கலே. அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 2019 மாதிரியே எடப்பாடி பழனிசாமி நம்மளை திரும்ப ஒரு 5-6 சீட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக பாமக மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் தான் ஹோல்டு எடுக்கலாம், ஹோல்டு எடுத்துருவாருன்றத அந்த அபாயத்தை வந்து பாஜக, டெல்லி பாஜக உணர்ந்திருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்டிஏவை நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்கள் கட்சி நீங்கள் பார்த்தோம், நம்ம எல்லாம் சேர்ந்து என்டிஏவாக இருப்போம் அப்படிங்கிறதா அவங்களோட ஃபார்முலா. இல்லை 2020 அதுதான் அவங்க ஃபார்முலா. இல்லை, இப்போ இந்த 2020க்குள்ளே என்ன சிக்கல் வருதுன்னா, என்டிஏவுக்கு தமிழ்நாட்டில் ஹெட் யார்? அதிமுக தான் தலைமை. அண்ணாமலை ஏற்க மறுக்கிறாரு. தமிழ்நாட்டில் பாஜக அண்ணாமலை தவிர்த்த மற்ற எல்லாருமே தேசிய அளவில் மோடி, தமிழ்நாட்டு அளவில் அண்ணாமலைங்கிறாங்களே, செல்லூர் ராஜுவோட தேசிய அளவில் மோடி, தமிழ்நாட்டு அளவில் எடப்பாடின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இல்லை, இங்கே என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகக்காரங்க ஒத்துக்கலாம் பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை நாங்கள் இங்கே பேசவே மாட்டோம். அவங்க நிலைப்பாடு இப்போ என்னன்னா, அண்ணாமலைக்கு நாங்கள் பேசவே இல்லை, டெல்லிகிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், எதாக இருந்தாலும் நாங்கள் அங்கே பேசுகிறோம். கௌதம், நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலேயே டெல்லி மேலிட தலைமையோட உத்தரவு இல்லாமல், ஆதரவு இல்லாமல் அண்ணாமலையால் இந்த எக்ஸ்டெண்டுக்கு பேச முடியுமா அதிமுக தலைவர்கள்? இல்லை, ஆக்சுவலாக நான் அந்த இதத்தை உணர்ந்து தான் சொல்கிறேன், டெல்லி வந்து அண்ணாமலையை பேக் பண்ணுறாங்க. அண்ணாமலையை வந்து டெல்லி வந்து ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த இதை அதிமுகவும் உணர்ந்திருக்காங்க. ஆனால் டெல்லி கொடுக்குற ஒன்று அப்படின்னா அண்ணாமலை அஞ்சுன்னு போகிறாருங்கிறது தான் அதிமுகவோட பிரச்சனை. இல்லை, பிரச்சனை ஜெயக்குமார், சிவிசண்முகம், நீங்கள் சிவிசண்முகம் அண்ணாவோட முக்கியத்துவம் குறித்தும், அண்ணா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரும் குறித்த அந்த மேடை பேச்சை பார்க்குற போது, அதிமுக தலைவர்கள் இவ்வளவு பேசுவாங்களா அப்படின்னு மக்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். நமக்கு இந்த பேச்சுகள் நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தாலும் கூட, ஆனால் ஒரு 2 நாள் கழித்து அதிமுக தலைமை இந்த அண்ணா குறித்து, அண்ணாமலை குறித்து பேச வேண்டாம்னு உத்தரவு அப்படிங்கிற செய்தியை யார் கசிய விட்டது? ஏன் அதிமுக தலைமை அதை மறுக்கல? அப்போ டெல்லியில இருந்து அண்ணாமலை பேச வேணாம்னு உத்தரவு வரல, அதிமுக தலைமையிட்ட இருந்து ஜெயக்குமார், சிவசண்முகம் பேச வேணாம்னு சொன்னா யார் பலவீனமா இருக்கா? இல்ல, ஆக்சுவலா நீங்க ரெண்டு சைடுமே வந்து இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது இந்த பேசிட்டாங்க, இவங்க விமர்சனம் வச்சாச்சு, இந்த ரெண்டு சைடும் இந்த சீட் பேரம் தொடர்பாக ஒரு சின்ன மோதல் நடந்திருக்கு, இப்போ இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் டைம், இது ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி அது எந்த எக்ஸ்டெண்டில் போச்சுன்றதை உணர்ந்து தான் இப்போதைக்கு இதை வேண்டாம், ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணுங்கன்னு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் நமக்கு கிடைச்ச சோர்ஸ் படி டெல்லியிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறாரு, இன்னும் அடுத்த வாரத்தில் சந்திக்க போகிறாரு. அவர் மூலமாக மோடி வந்து அவர் மூலமாக தான் எடப்பாடி பண்ணி அந்த மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது வேணாம், நேரில் போய் பார்த்துட்டு வாங்கங்கிறது தான் இப்போதைக்கு டெல்லியோட பாஜக, இப்போதைக்கு இது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கறத அவங்களோட டோன். ஆனா பேசவே வேண்டாம்ங்கறத தான், அதுக்கப்புறம் தான் ரெண்டு சைடில் இருந்தும் அன்அஃபிஷியலாக யார் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. நமக்கு சில கமிட் பண்ண இன்டர்வியூ பாஜக சைட்லையும் சரி அதிமுக தரப்புலையும் கமிட் பண்ணவங்களே வேண்டாம், நமக்கு வந்து பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து அன்அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்கன்னு வெளிப்படையாக அவங்க வந்து பேசுறாங்க. இந்த உத்தரவுக்கு பிறகுந்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் நான் ஏன் ஏற்றுக்கணும், நான் தமிழ்நாட்டில் பாஜக வழக்க வந்திருக்கேன் அண்ணாமலை சொல்கிறாருன்னா அது முடியலையே, அது கண்டினியூ ஆகுதே. இல்லை, அது வந்து ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் தானே, அதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படி பாஜக தலைவராக கூட அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லணும், அது நான் தான் வழக்க வந்திருக்கேங்கிறது ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் தானே, அதில் என்ன சிக்கல் இருக்கு? 2000 தமிழ்நாட்டில் ஒருத்தர் தலைமையில் கூட்டணி தேர்தலை சந்திக்கிறீங்க, அந்த தேர்தலை சந்திக்கிற நபரை கூட்டணி தலைவராக நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? 2024 பொறுத்த வரைக்கும் தான், 2026 போகும்போது என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாத போது, அப்போ அண்ணாமலை கூட பாஜக தலைமையில் அணி, அண்ணாமலை கூட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாமே, அது பாஜகவோட பிளான். இங்கே தான் வந்து இல்லை, 2024 செல்லூர் ராஜு என்ன சொல்கிறாரு, அரு உதயகுமார் என்ன சொல்கிறாங்க, மத்தியில் மோடிங்கிறதுல எங்களுக்கு சிக்கல் இல்லை, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா போதும்னா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அதுதான் ஏன் ஒத்துக்கணும்? ஆக்சுவலாக மத்தியில் மோடி அதை அண்ணாமலையும் ஒத்துக்கிறாரு, அதிமுக ஒத்துக்கிறாங்க. தமிழகத்தில் எடப்பாடிங்கிறத அதிமுக காரன் சொல்லுவான், தமிழகத்தில் அண்ணாமலைங்கிறத பாஜக காரன் சொல்லுவான். இப்படி விவரிக்கிறேன், மத்தியில் ராகுல் காந்தியோ, மல்லிகார்ஜுன கார்கேயோ, சோனியா காந்தியோ, தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க?
அண்ணாமலை கூட்டணி பேச்சுவார்த்தையில எடப்பாடியும் அண்ணாமலையும் எப்படி உட்கார்ந்து அந்த கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு நடக்கும், அது எந்த அளவுக்கு சுமூகமாக இருக்கும், இப்போ இருக்கிற இந்த முரண்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்லேருந்து கீழே ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும்? இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிவி சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, 2024 நமக்கு இல்லை, 26 தான் நமக்கு. அதிமுக பாஜகவுடைய கோபமே அதுதான், 24க்கு இவங்க வேலையே பார்க்க மாட்டாங்க, 26 பேசிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்க கூட்டணிக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க கூட்டணி தர்மம்னு பேசுற அதிமுக 24ல வேலை பார்க்கணும்ல, 24 ஒரு எம்பி ஜெயிச்சு கொடுக்கணும்ல, அதை பார்க்காம நீங்க 26ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறது தான் இந்த அதுவும் பாஜகவுடைய கோபத்துக்கு ஒரு காரணமாக. அதிமுக 2026 பாஜக 2024 தேர்தலில் அதுதான் இப்போ பிரச்சனையா, இதுக்குள்ள பிரச்சனை, இதுக்குள்ள சீட் ஷேரிங் எப்படி அலைன் பண்ண போறாங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு நீங்க சொல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சமாதான இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் டெல்லியிலேருந்து முக்கியமான சில தலைவர்கள் வந்து எடப்பாடி கிட்ட வந்து சந்திக்க போகிறாங்க, பேச போகிறாங்க. இது ஷீட் ஷேரிங்கில் மறுபடி வெடிக்கும், திரும்ப தலைவர்கள் கோச்சிட்டு வெளில போகலாம், இன்னும் பல காட்சிகள் வந்து தமிழகம் பார்க்க தான் போகுது. 24 இது எப்படி நடக்க போகுதுங்கிறத எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்க்க தெரிஞ்சு இந்த கடந்த வாரங்கள். ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், 2019 மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது கன்ஃபார்மாக. பியூஷ் கோயல் வந்து 6 சீட்டு கையெழுத்து போடுற மாதிரியான சினாரியோ 2024 உறுதியாக இருக்காது. அண்ணாமலை இன்னும் பல டிராமாக்களை பண்ண போறாரு. எடப்பாடி பழனிசாமியும் வந்து அந்த டிராமாக்கு கூடுதலா இன்னும் ஒரு ஸ்கிரீன் எழுதி கொடுக்கலாம், இல்ல இவரும் டிராமால இறங்கி விளையாடலாம், இன்னும் பல காட்சிகள் இருக்கு. இந்த பேச்சு முரண் வந்து இந்த வாரமும் தொடரும் தான் நான் நினைக்கிறேன், அப்படி முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமானது, நம்ம ஒரு 2 வாரமாக பேசிகிட்டு இருந்தோம் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம், அது நடக்க போகிட்டாங்க போல, முடிஞ்சிருச்சு, அது நடக்க போகலாம், இது நடக்க போகலாம், அந்த கண்ணே 400 கோடி, வாழ் 500 கோடி, இப்படிலாம் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரியாக எதுக்குப்பா இது அப்படின்னு நம்மளே கேட்குற மாதிரியான ஒரு நாடாளுமன்றமாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் முக்கியமாக வந்து மகளிருக்கு 33% அந்த இடஒதுக்கீடு மசோதாவை வந்து நிறைவேற்றியிருக்காங்க, 2 ஹவுஸ்லேயும் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அதில் பிரதமர் பேசும்போது கடவுளே வந்து என்ன இந்த மசோதாவை நிறைவேற்ற அனுப்பி வச்சாரோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியா ஒன்பது வருஷமா ஆட்சியில் அதிகாரம் வைத்து ஒன்றிய அரசுக்கு திடீர் ஆர்வம் வந்திருக்கா? இல்லை, இது ஒரு நீங்க ஒரு விமர்சனமா வைக்கிறீங்க, விமர்சனத்தை அப்படியே நாங்கள் இல்லை. நாம் வைக்கல, இது காங்கிரஸ் கட்சியிலிருந்து கேட்குறாங்க. அப்படி உங்களுக்கு மகளிர் மேலே அக்கறை இருந்திருந்தா 2014 நீங்கள் ஆட்சிக்கு வரும்போதே வச்சிருக்கலாமே, 19 வரும்போது வச்சிருந்துருக்கலாமே, இன்னும் எலெக
சிக்கல் வருது அப்படின்னா, இதில் அந்த டீலிமிட்டேஷன் தான் வந்து பிரச்சனை. மசோதையை இப்போ நிறைவேற்றிடுவோம், 26 வந்து நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கப்புறம் டீலிமிட் பண்ணி 2031 தான் மசோதா வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கே வரப்போகுது அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த ஏன் 31 வரப்போகிறதுக்கு இப்போ ஏன் தாக்கல் பண்ணுறீங்க போது தான் நீங்கள் சொன்ன அந்த விமர்சனம், 6 தேர்தல் அதுக்காகலாம் இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட இது வந்து எந்தளவுக்கு இவங்களுக்கு கை கொடுத்துருங்க, இது ஒரு தேர்தலுக்கான ஒரு மசோதாவாக பாஜக நினைக்கிறாங்களா என்ன? டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல நம்ம சொல்லிடலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல இந்தியா முழுக்க நடத்துவாங்க. ஒரு எத்தனை எவ்வளவு ஒரு ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்து அந்த மக்கள் தொகை அடர்த்தி அடிப்படையில் தான் மாவட்டங்கள் பிரிக்கப்படுது இல்லை நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்படுது. இது பிரிக்கப்பட்டு சுதந்திரத்துக்கு பிறகு இது மறுவரையறை செய்யப்படலை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம், நடத்தி முடித்த பிறகு தொகுதிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும். ஒரு நல்ல வினா சிறுத்தி அன்னைக்கு ஒரு புது பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ள, நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்களான்னு தெரியல, பழைய பாராளுமன்ற கட்டிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கடைசியாக பேசியிருக்காரு, தமிழில் பேசியிருக்காரு, அதான் அங்கே ஒழித்த கடைசி குரல்னு சொல்லியிருக்காங்க. புது ஹவுஸில் வந்து எல்லாரும் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த புது நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒன்று, அங்கே இருக்கிற சீட் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 800 மேலே சீட் இருக்குது. இப்போ 800 சீட் இருக்கிற இடத்துல நம்ம மொத்த எம்பிஸ் 540 பேர் தாங்கும்போது அப்போ எம்பிஸ் அதிகமாக போகிறாங்க. இந்த 33% இடஒதுக்கீட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து, ஒரு தேர்தலுக்கு எப்போவுமே ஒரு 5 முன்னாடி ஒரு அரசு தயாராகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தென்சென்னைக்கு ஒரு ஆள் யோசிக்கிறாருன்னா, திமுகலையோ அதிமுகலையோ யோசிக்கிறாங்கன்னா, இந்த தொகுதியில் நம்ம 2029 நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சமாக வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த 33% இடஒதுக்கீடு நீ அமல்படுத்திட்டிங்கன்னா திடீர்னு ஒரு 150 எம்பிஸ் உள்ளே வரணும். இப்போ லேடி எம்பிஸ் திடீர்னு ஆட்கள் வேட்பாளர்களை நீங்கள் தேட முடியாது.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ களத்தில் இருக்கிற எந்த அரசியல்வாதியுமே தங்களது தொகுதிகளை விட்டு கொடுக்கறது தயாராக இல்லை. எஸ் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து முடிப்போம். எடுத்து முடித்து அது எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில், மக்கள் அடர்த்தி அடிப்படையில் ஒரு சில நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து 10 லட்சம் இருக்குது, சில 18 லட்சம் தொகுதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரிசமமாக பிரித்தோம்னா ஒரு 850 தொகுதி வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா வருதுல 850, அதில் நீங்கள் லேடிஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நடப்பில் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தாங்கள் போட்டி போடுவதற்கு தேர்ந்தெடுத்திருக்க தொகுதிகளை பெண் வேட்பாளர்களுக்கு கொடுக்க தயாராக இல்லைங்கிற காரணத்தால் இந்த டீலிமிட்டேஷன் வரைக்கும் காத்திருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாடு எப்படி பாதிக்க போடுதுன்னு ஸ்டாலின் ஒரு அறிக்கை, மொத்தம் ஒரு தென்னிந்தியாவுக்கே எப்படி பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக ஒரு பெரிய அறிக்கையே கொடுத்துருக்காரு. இங்கே தொகுதிகளோட எண்ணிக்கை குறைய போகுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 to 9 எம்பி தொகுதிகள் வந்து நமக்கு இங்கிருந்து போக போகுது, 40 to 32 சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற அபாயத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா இங்கே மக்கள் தொகையில் அடிப்படையில் அந்த தொகுதிகளை பிரிக்கும் போது வர சிக்கல் தான். நம்ம வேடிக்கையாக கூட நம்மளுடைய ஹெட்வன் சொல்லிட்டு இருந்தார், உமா சொல்லிட்டு இருந்தபோது இந்த மாதிரி சொன்னார், நாம் வந்து இந்த மாதிரி மக்கள் தொகையில் நம்ம கரெக்டாக இருந்தோம், நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர்ன்ற இடத்துக்கு நம்ம நகர்ந்து கவர்மெண்ட் சொல்கிறத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிருந்தோம். ஆனால் நார்த் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு மக்கள் தொகை ஏற்றிட்டாங்க. நாம் ஒழுங்கார்ந்தோட விளைவு நம்ம எம்பி தொகுதியை இழக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன் வச்சுட்டு இருந்தார் நம்ம இந்த ஷோ சம்பந்தமான டிஸ்கஷனில். ஸோ அதுதான் ஆக்சுவலாக நம்ம சிஎம்முடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய உள்ளர்த்தமும் அதுதான். நாடாளுமன்றத்தில் கனிமொழி எம்பி சோமுடைய அந்த ஸ்பீச்சும் அதான் சொல்கிறாங்க, ஒழுக்கமாக இருந்ததுக்கு விளைவு தொகுதியை பிடுங்குவீங்களா எங்கிட்டருந்து, நான் அரசு சொல்கிறத கேட்டோம் எங்ககிட்ட தொகுதி வாங்குவீங்களாங்கிறது தான் ஒரு பெரிய இது. இப்போது நீ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், பீகார் மாதிரியான ஒரு 5 மாநிலங்களை ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்கள் வந்து மத்தியில் ஆட்சி அமைச்சர முடியும், எந்த மசோதாவையும் நிறைவேற்றிட முடியும், யாருடைய துணை தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது சின்ன சின்ன மாநிலங்கள்லேருந்து எவ்வளோ பெரிய உரிமையை பறிக்கிறது, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனே இல்லை, அவங்க தேவையே இல்லைன்ற இடத்துக்கு மத்திய அரசு நகர்த்துறது இந்திய ஜனநாயகத்துக்கு ஃபெடரலிசம் எவ்வளோ பெரிய அபாயகரமான ஒரு நகர்வாக பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி. பெரும்பான்மைவாதம் அப்படிங்கிறத வந்து பொதுவாக இதுவரைக்கும் இந்திய அரசியலில் வந்து மதம் சார்ந்து தான் பயன்படுத்திருக்காங்க, இந்துத்துவ அரசியல் அல்லது இந்துத்துவத்துக்கு எதிரான அரசியல்னு. இப்போ பெரும்பான்மைவாதம்ங்கிறது வெறும் 5 மாநிலமாக சுருங்க போகுது. டீலிமிட்டேஷன் வந்து ஒரு கரெக்ஷன், டீலிமிட்டேஷன் வந்தால் நமக்கு 39 இருக்கிறது 49 மாறும் ஆக்சுவலாக. ஆனால் அந்த பக்கம் வந்து பீகாரும் உத்தரப்பிரதேசம் சேர்ந்து 250 மாறிடுவாங்க. ஸோ எம்பிஸோட தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகமாகும், நமக்கும் 10 கூடும். ஆனால் தென்னிந்தியாவை முழுக்க சேர்த்தாலும் ஒரு 160 தான் வரும். ஆமாம், இந்த 160 உத்தரப்பிரதேசம் ஒன்றுக்கு ஈக்குவலாக வராதுங்கும் போது இந்த டீலிமிட்டேஷன் எல்லா வகையிலும் வட இந்தியா தென்னிந்தியான்னு கூட கிடையாது, ஒரு 5 மாநிலங்கள் வெர்சஸ் மீறி இருக்கிற எல்லா மாநிலங்கள்னும் பெருங்கிற இந்த பிரிகிற இந்த பாகுபாடு எப்படி செய்ய போறாங்க. ஆனா அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அதை முறைப்படி செய்ய போறோம், நமக்கு அப்பதான் பயம் வருது. ஒன்றிய அரசோட உருவாக்கத்துல எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமான பங்கு இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்குற தேவை தேசிய கட்சிகளுக்கு இருக்கு. இதெல்லாம் 2024 மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்து ஒரு நல்ல கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி இல்ல காங்கிரஸ் வந்தாலும் இந்த டீலிமிட்டேட் பண்ணுவாங்க, டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க, இதுதான் முக்கியமான இடம். காங்கிரஸ் வந்தா இதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கௌதம்? ஆக்சுவலா அவங்க வேற என்ன ஆப்ஷன் இருக்கும், அவங்களும் மக்கள் தொகை எடுத்தாகணும், அவங்களும் இந்த டீலிமிட் பண்ணி ஆகணும். ஆனா மத்தவங்க வைக்கிற விமர்சனம் என்னன்னா, பாஜக அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, சில விஷயங்களை வந்து அவங்க கொஞ்சம் வந்து ஏன்னா இங்க மாநில அரசோட சேர்ந்து அவங்க பண்ணணும் தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முந்தைய இப்போ பாஜக அரசு எதையெல்லாம் இந்தியாவுக்கு செய்யறாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாஜகவுக்கு செஞ்சு காமிச்சதே காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கடந்த 50 என்ன பண்ணாங்கிறத பார்த்து ஓ இப்படிலாம் பண்ணலாம் போல அப்படிங்கிறதான் பாஜக செஞ்சுருக்காங்க. காங்கிரஸ் 2024 பெரும்பான்மை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு பாஜக அல்லாத அரசு 2024 ஆட்சியில் அமைஞ்சா அது ஒருவேளை தள்ளி கூட போகலாம். ஆனால் பாஜக 2024 ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் 2026-27 நடந்துரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த கார்டை வந்து 33% இடஒதுக்கீட்டுக்காக மூவ் பண்ண மாதிரி தரல, இந்த டீலிமிட்டேஷன் வார்த்தையை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. அதனால் இந்த புது நாடாளுமன்றம் இந்த 848 சீட்டு அதுக்கப்புறம் இந்த 33% இடஒதுக்கீடுலாம் பார்க்கும்போது இது மகளிருக்கானது மட்டும் இல்லை, நாங்கள் பாராளுமன்றத்தோட எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறோம். அப்புறம் அந்த முன்னாடி இருந்த சமத்துவம் மதச்சார்பற்ற வார்த்தையெல்லாம் காணம்லாம் வேற எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு புதிய இந்தியாவை பார்த்தோம், புதிய பாராளுமன்றத்தையும் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ 24 தெரியும்னு நினைக்கிறேன், அது என்ன நடக்குதுன்னு பார்த்து பார்ப்போம். அதிமுக கூட்டணிக்குள்ள அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற கூட்டணி, ஓகே, அந்த சிக்கல் தான் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி
எடப்பாடி நான் எடப்பாடிக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான லீடர் நான் அப்படின்னு சிவிசண்முகம் தன்னை நினச்சிக்கிறாரு. வட மாவட்டம் ஃபுல்லாக என்னோட கண்ட்ரோலில் இருக்குது, நான் எடப்பாடிக்கு ஈக்குவல், கொங்குல நீனா வடக்கு நான்ன்ற மாதிரி இருக்கேன். அட் சேம் டைம் வந்து இது எதுக்கும் இல்லாமல் கோயம்புத்தூர் நான் என்னோடதுங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணி சண்டை போடுறேன். அதிமுகக்குள்ளே கேங் வார் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து வெளிப்படையாக வந்து பதிவு செய்கிறாங்க. பத்திரிகையாளர்களும் அதை வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணி சொல்கிறாங்க. குறிப்பாக சிவி சண்முகமுடைய இந்த பேச்சுக்கு பின்னாடியே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தனக்கு தேவையான கொங்கு மண்டலத்துக்குள்ளே இருக்கிற, அதை பாஜக ஆதரவு இருந்தால் கொங்கு மண்டலத்தை ஜெயிச்சிடலான்ற இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. வட தமிழகத்தில் இங்கே பெரும்பாலும் வந்து சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, தாழ்த்தவட மக்கள் இருக்காங்க, இவங்க வாக்கு இங்கே வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும், இதை பற்றி யோசிக்கவே மாட்டுறாரு. வட தமிழகத்தை பற்றி அவருக்கு அக்கறையே கிடையாது அப்படின்னு சிவி சண்முகம் ரொம்ப நாளாகவே சிறுபான்மையினராக நான் தோத்தேன், 40,000 வாக்கு எனக்கு வரவே இல்லைன்னு 2019 தேர்தலில் அப்போ பேசிகிட்டே இருந்தார். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இப்போ இந்த அண்ணாம் தொடர்பான இந்த பாஜக கூட்டணி தொடர்பாக சிவி சண்முகம் பேசினது அதனுடைய விளைவு தான். ஏன்னா பொதுவாக உங்களுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது நாம் இந்த கூட தான் கூட்டணினா அந்த கூட்டணிக்கு வேலை செய்வாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்ம பாஜகவோட என்டிஏல இருக்கோன்னு சொன்னால் அது உனக்கு பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட்னு ஒரு தலைவர் அங்கேருந்து ரைஸ் ஆகி வராரு. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் விழுப்புரம் சைடு நான் கடந்த லாஸ்ட் ஊருக்கு போகும்போது பார்க்குறேன், எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த போஸ்டில் பார்த்தா எடப்பாடி ஃபோட்டோ குட்டியாக இருக்குது, சிவி சண்முகம் ஃபோட்டோ அவ்வளோ பெரிய ஃபோட்டோ போட்டு அவரை அந்த ஏரியாவுக்கு அவர் தான் முதலமைச்சருங்கிற மாதிரி இவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. சிவி சண்முகம் நம்ம தப்பு, அவரும் ரொம்ப ரொம்ப வெரி பவர்ஃபுல்லான ஆள், அந்த விழுப்புரம் அந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப திமுகவோடையும் சரி அங்கே திமுகவினரே பார்த்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தள்ளி இருக்கலாமேங்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஸோ அவர் வந்து எடப்பாடிக்கு ஈக்குவலாக தன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் அதிமுகக்குள்ளே கேங் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு கள நிலவரமாக இருக்குது. அது எஸ்பி வேலுமணியும் வந்து இந்த கோயம்புத்தூர் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்துக்குவேன், நான் இங்கே தான் நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் போகிறாரு. எடப்பாடி என்னடா இவங்கெல்லாம் நமக்கு ஈக்குவலாக ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்களே, நம்ம சொல்கிறோம் இவங்க கேட்க மாட்டாங்களேங்கிற ஒரு குமுறலும் எடப்பாடி வந்து பேசிகிட்டு இருக்காரு. சிவி சண்முகத்தை எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னும் வந்து அவர் ஒரு டீம் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. தான் கட்சிக்காரங்களுக்கே எப்படி கவுண்டர் கொடுக்கலாம் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறதாவும் சில தகவல்கள் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு எடப்பாடி நீங்கள் சொல்கிற தகவல் அடிப்படையில் பார்த்தா அதிமுகவோட முன்னணி தலைவர்கள் வந்து எடப்பாடியை ஒரு கொங்குமண்டல தலைவராக சுருக்குறாங்க, அல்லது இன்னும் சொல்ல போனா ஒரு ஜாதிய தலைவரா சுருக்குறாங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இல்ல ஆல்ரெடி அந்த விமர்சனம் இருக்கு, இப்ப என்னன்னா அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் வெளில இருந்து வந்துட்டு இருந்தது, இப்ப என்னன்னா கட்சிக்குள்ளே அந்த விமர்சனம் இருக்கு. ஏன்னா இப்ப சிவி சண்முகம் யோசிக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பாஜகவோட எந்த புள்ளியில எடப்பாடியை புகழ்ந்த எடப்பாடியை பொதுச்செயலரா ஏத்துக்கிட்ட இந்த தலைவர்களுக்கு சிவி சண்முகத்துக்கோ ஜெயக்குமாருக்கோ இல்ல வேலுமணிக்கோ எங்க இருந்து இந்த புள்ளி ஆகல? என்ன சிக்கல்னா அதிமுகக்குள்ள ரெண்டு பார்ட் இருக்கு, பாஜக கூட்டணி வேணும்னு சொல்ற ஒரு அணி இருக்கு, பாஜக கூட்டணி வேணாம்னு சொல்ற ஒரு அணி இருக்கு. ஓ அதிமுக இந்த ரெண்டு சிக்கல் அதிமுகக்குள்ள இருக்கு. சோ அப்ப கூட்டணி வேணும்னு சொல்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் இருக்கிற சில முக்கியமான அமைச்சர்கள், எடப்பாடி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், செங்கோடி, இவங்க எல்லாருமே வந்து பாஜகவோட இருந்தால் ஏன்னா அங்கே வந்து நம்ம கொங்கு பகுதிகளில் பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதுனால எடப்பாடி வந்து அவங்களோட இருக்கலாம். இயல்புல அதிமுக வளரல, இல்லை அங்கேயும் பாஜக இருக்கிறனால அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வட தமிழகத்தில் பாஜகவால் நமக்கு எந்த பயனும் இல்லைன்னு சிவி சண்முகம் நினைக்கிறாரு. பாஜக கூட இருந்தால் நம்ம தோத்துருவோம்னு சிவி சண்முகம் உறுதியாக நினைக்கிறாரு. நம்ம எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் வந்து அவங்களோட இருக்கணும்னு அவர் அவர் நினைக்கிறாரு போல தெரியுது. அதுதான் வந்து சிறுபான்மையினர் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்லாம் அவர் வெளிப்படையாக பேசினார். அதனால தான் வந்து இந்த சிக்கல், கூட்டணி வேண்டாம் பாஜகவிலேருந்து நம்ம வெளியில் வந்துருவோம் அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு கேங்குக்குள்ளே இருக்கிறது தான் வந்து இப்போ கேங் வர மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ண. ஏன்னா நீங்கள் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் அதை கேட்டாரு. வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இல்லை, எனக்கு சந்தேகம் என்னன்னா அடிப்படையில் ஒரு 3 ஆண்டுகள் போராடி கட்சியோட சின்னம் கட்சியோட பேர் பொதுச்செயலர் பதவின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியோட ஒற்றை தலைமையாக வர்றதுக்கு கூடின நாட்கள் நீங்கள் சொல்கிற வேலுமணி, ஜெயக்குமார், சிவி சண்முகம் எல்லாருமே. இப்போ இந்த சிவில் வார்னால அதிமுகவோட ஒற்றை தலைமை பலவீனமாகாதா? ஆக்சுவலாக அது பலவீனம் ஆகும், பலவீனப்படுத்துறதா நோக்கம் இல்லை, இல்லை பலவீனப்படுத்துறது நோக்கம் இல்லை. அவங்களுக்கும் இப்போ அவங்க இபிஎஸ் தான் அவங்களுக்கும் ஈஸியான ஒரு ஆள். இப்போ அந்த இடத்துல வேற யாராவது கொண்டு வந்து வச்சாலுமே
இதை விட ரொம்ப மோசமா இருக்குங்கிற அபாயத்தை சிவிஎஸ் உணர்ந்திருக்காரு. ஆனா என்னன்னா, இந்த கூட்டணி நம்மளுடைய வாய்ப்பு போதே, நம்ம மாவட்டத்தில் நம்ம தோக்குறமே, நம்ம தொடர்ச்சியா தோத்துட்டே இருந்தா உன் மாவட்டத்தை நீ தோத்துட்டே இருக்கியாப்பான்னு கட்சி தலைமையிலேருந்து ஒரு கேள்வி வருமே. இந்த மாதிரி நம்மளை ஒருவேளை தூக்கிட்டாங்களோ மாவட்ட செயலாளர்லேருந்து, என்ன பண்றது? இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு, சிவி சண்முகத்தை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எடுத்துட்டு அவருக்கு தலைமை நிலை செயலாளர் மாதிரியான மாநில பொறுப்பு ஒன்று கொடுக்கலாங்கும் போது, எனக்கு அந்த பொறுப்புலாம் வேணா, எனக்கு மாவட்ட செயலாளர் நான் வச்சுக்கிறேன், ஏன்னா எங்கிட்ட மாவட்டத்தை புடுங்க பார்க்குறீங்களான்னு சிவி சண்முகம் கோவப்பட்டதா ஒரு பத்திரிகையாளர் வந்து நம்ம கிட்ட ஒரு தகவல் வந்து சொன்னார். ஸோ இப்படி சில விஷயங்கள் அவர்கிட்ட மாவட்ட செயலாளர் எடுத்துட்டா, ஏன்னா அந்த மாவட்டத்தில் அவர் தானே பெரியாளர் இருக்காரு, அவர்கிட்ட அந்த மாவட்டத்தை எடுத்து அவருக்கு வேற ஏதாவது மாநில பொறுப்பு கொடுத்துட்டா அந்த இடத்துல வேற யார நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறாரு தெரியல. இது இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து அதிமுகவை அவர் வெடிச்சு வெளியில் வருவார், தனி கட்சி தொடங்குவார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் அதிமுக குள்ள தான் இருப்பார், எடப்பாடி கீழே தான் வேலை செய்வார், இப்படி சண்டை போட்டுக்கிட்டே வேலை செய்வார். அதுதான் எடப்பாடியே சிறப்பாக வேலை செய்ய விடாமல் பார்த்துக்கிற மாதிரி வேலை செய்வார். நீங்கள் சொல்லுங்கள், அப்படிதான் போகும் போல தெரியுது தேர்தல். சிவசண்முகத்துக்கு நீங்க சொல்ற அடுக்கிற காரணங்களையாவது புரிஞ்சுக்க முடியுது, சம்மந்தமே இல்லாமல் வேலுமணி பேரவர் இடத்துல கோட் பண்ணீங்களே எப்படி? ஆக்சுவலா என்னன்னா, இந்த கொங்குமண்டல பகுதிகளில் வந்து இவர் இபிஎஸ் அந்த பகுதிகளில் முக்கியமான சில ஆட்களை வச்சு எஸ்பி வேலுமணியை கொஞ்சம் வந்து காலி பண்றாரு, அவருக்கு வந்து சில வேலைகள்லாம் கொடுக்காம அவரு கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான இது வந்து எஸ்பி வேலுமணிக்கே இருக்கு. அந்த தாட் அவருக்கே இருக்கு. அதனாலதான் பெரிய இப்போ ஈவன் இந்த அண்ணாமலை தொடர்பா இந்த விமர்சனம் வரும்போது கூட சிவி சண்முகம் அளவுக்கு எஸ்பி வேலுமணி கடுமை காட்டல, அவர் கொஞ்சம் சாஃப்டனா தான் அடக்கி வச்சாரு. என்ன இருந்தாலும் எடப்பாடி எங்க தலைவருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது சாஃப்டா ஆடி போயிட்டு, என்ன இருந்தாலும் சொன்னாலே அது எப்படி தலைவரா முடியும்? இல்ல நீங்க தான் தலைவர் தான் சொல்றாரு. சோ அங்க ஒரு சின்ன கான்ஃபிளிக்டும் போயிட்டு இருக்கு. ஆனால் இபிஎஸ் வெர்சஸ் சிவிஎஸ் தான் ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. வேலுமணி இதுக்குள்ளே வந்து ஆட் ஆகிறாரு. மற்றபடி ஆனால் தென் மாவட்டங்கள்லேயோ மற்றபடி எல்லாமே இபிஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவர் ஒருத்தர் சமாதான ஓபிஎஸ் கண்ட்ரோல்லையா, இபிஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் சிவிஎஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவ்வளோ சிவிஎஸை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அது மட்டும் எனக்கு பண்ணுறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் டெல்லியிலிருந்து அழுத்தம், தமிழ்நாட்டில் அண்ணாமலை பக்கம் அழுத்தம், எதிர்கட்சியாக கொடநாடு உள்ளிட்ட பல விஷயங்களில் ஆளுங்கட்சியிலிருந்து அழுத்தம், சவுத்தில் அதிமுக நாங்கள் தான் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவரில் இருந்த அழுத்தம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கட்சிக்குள்ளேயும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலையை சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த தேர்தல் ஜெயிச்சே ஆகணும். ஆக்சுவலாக இந்த 2024 தேர்தலில் எடப்பாடி அட்லீஸ்ட் ஒரு 5 MP ஜெயிச்சு ஆகணும். இல்லை அப்படின்னா அவரோட இமேஜ் இன்னும் கூட கொஞ்சம் அவரோட நீங்கள் சொல்கிற மாதிரி அவரோட தலைமைக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்த தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் நம்ம பாஜக கூட இருந்தால் இந்த நீலகிரி, அந்த கோவை, அதுக்கப்புறம் திருப்பூர், இங்கே மாதிரியான ஒரு ஒரு 3-4 MP ஜெயிச்சு வச்சுட்டா கூட அட்லீஸ்ட் நம்ம ஜெயிச்சுட்டோம். கோவையில் இங்கே அதிமுக கேட்குறீங்களா? இல்லை, இப்போ பாஜகவும் அதை கேட்குறாங்க. அது சொல்கிறேன், நீ பட்டியல் போட்ட எல்லாமே பாஜக கேட்ட தகுதியாக இருக்கு. இல்லை, அது அதிமுகவும் கேட்குறாங்க, பாஜகவும் கேட்குறாங்க. நீலகிரிலாம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதாவது நீலகிரிலாம் பாஜக வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி அதிமுகவுக்கு, அதெல்லாம் அவங்க தர முடியும் நினைக்கிறாங்க. போய் பெருசாகிறதா, இல்ல எடப்பாடி அதை தண்ணி ஊற்றி அணைச்சிடறாரா அப்படிங்கிறத வந்து அடைச்சிருக்கோம். ஏன்னா இது அவருக்கு புதுசு இல்லை, அவர் எனக்கு அவர் அணைச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு பாப்போம். அவர் நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த வாரம் மறுபடியும் நியூஸ் ஆஃப் தி நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.